Welcome to our channel Simplicity. Hi friends, இன்னைக்கு ஒரு குட்டி ஈவினிங் vlog தான் பார்க்க போறோம். இப்போ வந்து மணி வந்து 4:30 ஆகுது. இது வந்து எங்களோட காஃபி டைம். சோ காஃபி குடிச்சிட்டு சுறுசுறுப்பா வேலைய ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன். மணி வந்து 5:30 ஆகுது. இந்த டைம்ல தான் இப்பெல்லாம் தண்ணி விட்டுருவோம் நம்ம செடிக்கு. முன்னாடி எல்லாம் வந்து 5 மணிக்கெல்லாம் செடிக்கு தண்ணி விட்டுருவோம். இப்ப வந்து சம்மருங்கிறதுனால நம்மளுக்கு டேப்லயே சூடா தான் தண்ணி வருது. அதனால கொஞ்சம் அதை ஆற விட்டுட்டு ஒரு 5:30 போல தண்ணி விட ஸ்டார்ட் பண்ணோம்னா அந்த அளவுக்கு சூடு இருக்கிறது இல்ல. அதனால தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா பெருமாள் விளக்கு ஏத்திட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்றோம். இது பார்த்தீங்கன்னா இது வந்து வந்து பிளாக் போர்டு. நம்ம அந்த பின்னாடி அந்த ஷீட்டை எடுத்துட்டு நம்ம அப்படியே வால்லையோ இல்லை வேற கபோர்ட்லேயோ ஒட்டிக்கலாம். அந்த மாதிரி வருது. ரொம்ப நாளாக என் பொண்ணு வந்து இது மாதிரி பிளாக் போர்ட் செட்டப் ஒன்று பண்ணித்தர சொல்லி கேட்டுட்டு இருந்தா. ஸோ அவளுக்காக தான் வாங்கியிருந்தோம். அமேசான்லேருந்து தான் வாங்கியிருந்தோம். அதான் இப்போ வந்து ஒட்டி ரெடி பண்ணிட்டு இருக்கோம். எப்படி ஒட்டினாலும் அது கொஞ்சம் கொஞ்சம் அந்த பபிள்ஸ் வருது. அதை அவாய்ட் பண்ணவே முடியல. சரி பரவாயில்லன்னு விட்டாச்சு. அதை ஒட்டிட்டு அதை சுத்தி பார்டர் மாதிரி சும்மா ஒரு அழகுக்காக நான் வாஷி டேப் வந்து ஒட்டியிருக்கேன். மேல வந்து ரெண்டு ஹூக்கு ஸ்டிக் பண்ணிட்டு இது வந்து நம்மளுக்கு வந்து இது வந்து எம்டிஎஃப் போர்டில் வந்து இந்த மாதிரி லெட்டர்ஸ் போட்டு கிடைக்கிறது. அதை வந்து நம்ம ஜஸ்ட் கலரிங் மட்டும் பண்ணிக்கலாம். இது அவள் கலரிங் பண்ணி வச்சிருக்கா என் பொண்ணு. அதை அப்படியே வந்து மேலே ஒரு சும்மா ஒரு போட்ஸ் மாதிரி டெக்கரேஷனுக்காக மாட்டிட்டு இது வந்து நான் டாக்ஸிக் சாக் பீஸ் அப்படின்னே வந்து ஆன்லைனில் கிடைக்கிறது. ஸோ அதுவும் அது கொஞ்சம் மிக்சட் கலர்ஸில் வாங்கிட்டு ஸோ அதுவும் ஒரு டஸ்டரும் எடுத்து பக்கத்தில் ஒரு கபோர்டு இருக்குது. ஸோ அங்கே வச்சிடுறேன். ஸோ அவளுக்கு ஈஸியாக இருக்கும் அதை எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு. அவ்வளோதான், நம்ம செட்டப் ரெடி ஆகிடுச்சு. பிளாக் போர்ட் செட்டப் இப்போ பொண்ணு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா. அவளை பார்த்துட்டு நல்லா யூஸ் பண்ணிகிட்ருக்கா. ஸோ இப்போ டின்னர் டைம் ஆயிடுச்சு. டின்னர் பண்ணிடலாம். இன்னைக்கு வந்து நான் பானிபூரி தான் பண்ண போகிறேன். பானிபூரினா இப்போ கடையில் இருக்கிற மாதிரி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பானி கிடையாது. இது ஸ்வீட் தனி காரம் தனி அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரே பானி தான். இதுலேயே உங்களுக்கு வந்து புளிப்பு உப்பு ஸ்வீட்னஸ் எல்லாமே வந்துடும். ஸோ ஒரு சேஞ்சுக்கு நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. இதுக்கு வந்து நான் எலுமிச்சம்பழம் சைஸ் புளி வந்து நான் ஆல்ரெடி ஊற வச்சுருந்தேன். அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன். அதில் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு எவ்வளோ பானி வேணுமோ அந்தளவுக்கு நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து வெல்லம் 1.5 கப் ஆட் பண்ணிக்கிறேன். ஜாகிரி பவுடர் இருந்ததுன்னா வெல்லத்துக்கு பதிலாக அந்த பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். அளவு இதே அளவு தான். அதுக்கப்புறம் சுக்கு பொடி ஜிஞ்சர் பவுடர் ஆட் பண்ணுறேன் ஒரு 1/2 டீஸ்பூன். அப்புறம் 1 டீஸ்பூன் உப்பு. பிளாக் சால்ட் இருந்ததுன்னா பிளாக் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். தனி மிளகாய்த்தூள் காரப்பொடி அது வந்து 1 டீஸ்பூன். இது வறுத்து அரைச்ச ஜீரகத்தூள் அது வந்து 1 டீஸ்பூன். அப்புறம் சாட் மசாலா 1/2 டீஸ்பூன். அப்புறம் பொடி பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தூவிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் காரா பூந்தி ஆட் பண்ணுறேன். இது நம்மள்கிட்ட இருந்ததுன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைனாலும் விட்டுடலாம். ஆப்ஷனல் தான். இது வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலாஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூட குறைய ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பானி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து உள்ள ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு 5 உருளைக்கிழங்கு எடுத்துட்டு இருக்கேன். அதை நல்லா வேக வச்சிருக்கேன். தோலை உரிச்சிட்டு நல்லா மசிச்சுக்கலாம்.
வந்து இதுக்கு தேவையான உப்பு, காரப்பொடி, அதாவது வெறும் மிளகாய் பொடி அதை போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் ஜீரகத்தூள், அப்புறம் சாட் மசாலா. இதுக்கு மேலே வேணும்னா ஆம்சூர் பவுடர் போட்டுக்கலாம், அதுவும் டேஸ்டாக தான் இருக்கும். கருப்பு கொண்டக்கடலை இருக்கு இல்லையா, அதை நல்லா வேக வச்சுட்டு அதையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுவும் வாயில் கடிபடுறப்போ நல்லா இருக்கும், நல்லா டேஸ்டாக இருக்கும். கூடவே நல்லா பொடி பொடியாக நறுக்கின கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழுத்தி பிசைய வேண்டாம், பிசைஞ்சா குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாயிடும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா போதும். இதுக்கு வந்து இந்த பூரி வந்து சூப்பர் மார்க்கெட்லேருந்து ஆல்ரெடி வாங்கி வச்சிருக்கேன் ரெடிமேடா. அவ்வளோதான், நம்மளோட ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சிடுத்து, இனிமேல் சர்வ் பண்ண வேண்டியது தான். இந்த பானிபூரி ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும், ரொம்ப குவிக்காகவும் செஞ்சு முடிச்சிடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸை கூட பசங்களுக்கு கொடுத்துடலாம், ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நல்லா டின்னர் முடிஞ்சிடுச்சு, எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து ஒரு மில்க் ஷேக் பண்ண போகிறேன், பாதாம் கேரட் மில்க் ஷேக். மார்னிங் லன்ச் பண்ணப்பயே நான் வந்து சாதம் வைக்கிறப்போ மேலே ஒரு தட்டில் வந்து ரெண்டு கேரட், கொஞ்சம் பாதாம், முந்திரி எல்லாம் வந்து வேக வச்சு வச்சுருந்தேன். அது வந்து அந்த நம்ம சாதம் வைக்கிறப்போ 6 விசில் அந்த மாதிரி வைப்போம் இல்லையா, அதுலேயே அது வெந்துடும். இப்போது மிக்சி ஜாரில் வந்து வேக வச்சது எல்லாத்தையும் சேர்த்துக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி பாதாமுக்கு மட்டும் தோலை உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம், நம்மளுக்கு வேணுங்கிற ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நான் வந்து இது 4 டம்ளர் வரும், அதனால நான் 4 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சம் பால் விட்டு அரைனா அரைச்சிக்கலாம், மையை அரைச்சிக்கலாம். ஆல்ரெடி நான் பாலை வந்து காய்ச்சி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன், ஸோ பால் வந்து சில்லுன்னு தான் இருக்குது. ஸோ மில்க் ஷேக்குக்கு அப்படியே நம்ம அரைச்சிட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். எல்லா வேலையும் முடிஞ்செடுத்து இப்போ கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு படுத்துக்க வேண்டியது தான். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கோட ஷேர் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாகவே நான் இன்னொரு நல்ல வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.